மூன்று எம்எல்ஏக்கள் தலை தப்புமா? அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்ற கள்ளக்குறிச்சி பிரபு, அறந்தாங்கி ரத்னசபாபதி, விருதாச்சலம் கலைச்செல்வன் ஆகியோர் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கும்படி அதிமுக சட்டப்பேரவை கொறடா ராஜேந்திரன் சபாநாயகர் தனபாலிடம் புகார் அளிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில் சபாநாயகர் இந்த மூன்று எம்எல்ஏக்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்காரு. மூன்று எம்எல்ஏக்களின் விளக்கத்தை பொறுத்து சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கலாம்னு தெரியுது. இந்த மூன்று எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஏற்கனவே 2017 ஆண்டில் தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 19 எம்எல்ஏக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆளுநரிடம் புகார் சொன்னாங்க. இவங்களுக்கு விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸும் அனுப்பிச்சார். தினகரன் முகாமில் இருந்த கம்பம் எம்எல்ஏ ஜக்கையா சில நாட்களில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து திரும்பிட்டார். இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூணு பேரிடமும் விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. எம்எல்ஏக்கள் ரத்னசபாபதி, பிரபு, கலைச்செல்வன் 7 நாட்களில் விளக்கம் தருமாறும் சபாநாயகர் உத்தரவில் சொல்லியிருக்காரு. தற்போது இந்த மூன்று எம்எல்ஏக்களும் இதே போல விளக்கம் அளித்தா அவர்களுடைய விளக்கத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்குது. தினகரன் அணியில் இருக்கிற இந்த மூன்று எம்எல்ஏக்களும் அதிமுகவுக்கு திரும்பிவிட வேண்டும் அல்லது பதவியை இழக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே தற்போது கட்சித் தாவல் சட்டத்தின்படி இவங்க மேலே புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவே பார்க்க முடியுது. சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு மூன்று எம்எல்ஏக்கள் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தெரிய வரும்.